அறிவு சுரங்கம். அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு இடையிலான கல்வி பொது தராதர உயர்தர மாணவர்கள் கலந்து கொள்ளும் பொது அறிவு போட்டி நிகழ்ச்சி அறிவு சுரங்கம். சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் நேர்களே. திறமைகள் வெளித்தட, தீமைகள் வீழ்ந்திட, அறிவால் சிறந்திடும் படை வேண்டும். இன்றைய உலகம் இனிதாய் வளம் பெற, நாளைய உலகம் நலமாய் விளங்கிட நல்லறிவு கொண்ட சமுதாயம் வேண்டும். இன்றைய வித்துக்கள் நாளைய விருட்சங்கள். மாணவ செல்வங்களின் அறிவுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். அரை மணி நேரம் அழகூட்டி வர்த்தக சேவையில் வலம் வரும் மணி மகுடம். தெவிட்டா தேன் சுரங்கம், அறிவு சுரங்கம். அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியின் மட்டக்களப்பு மாவட்ட இறுதிப் போட்டியின் ஒளிப்பதிவு செங்கலடி மத்திய கல்லூரி சப்தம் மண்டபத்தில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்றார் கல்குடா வலய கல்வி பணிப்பாளர் திருமதி சு சக்கரவர்த்தி அவர்கள். விசேட அதிதிகளாக கிழக்கு மாகாண மேலதிக கல்வி பணிப்பாளர் திருவாடு எஸ் ஸ்ரீகிருஷ்ண ராஜா, கௌரவ அதிதிகளாக மட்டக்களப்பு மத்திய வலய கல்வி பணிப்பாளர் ஜனாப் யூ எல் எம் ஜெயினுதீன், மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் திருமதி எஸ் பவளகாந்தன் அவர்கள், பட்டிருப்பு கல்வி வலய பணிப்பாளர் திருமதி என் புள்ளி நாயகம், மட்டக்களப்பு மேற்கு கல்வி பணிப்பாளர் கே பாஸ்கரன் அவர்கள், ஏறாவூர் பற்று மற்றும் செங்கலடி பிரதேச செயலாளர் திருவாளர் யூ உதய ஸ்ரீதர், சுயாதீன தொலைக்காட்சி வரைமைப்பு பணிப்பாளர் சபை உறுப்பினர் புரவலர் ஹாசிம் உமர் அவர்கள், கல்குடா வலய பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி எஸ் குணேந்திரகுமார், சிறப்பு அதிதிகளாக செங்கலடி மத்திய கல்லூரி அதிபர் திருவாளர் கே ஸ்ரீதரன் மற்றும் இலங்கை ரூபவாகினி கூட்டு தாவர தமிழ் செய்தி பொறுப்பாளர் ஜனாப் சி பி எம் ஷியாம் இவர்களோடு மௌலவி முபாரக் அப்துல் மஜீத் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட பாடசாலைகளின் அதிபர்கள், அனுச நாடுகளான பிகாஸ் கேம்பஸ் பிராந்திய முகாமையாளர் எம்எல்ஏ மக்சூர், சந்தைப்படுத்தல் அதிகாரி முகமது ஃபைசல், பிகாஸ் பெட்டி கேம்பஸின் சென்டர் கோஆர்டினேட்டர் ஏ எல் எம் சஃபீல் நலிமி, ஏஜே கன்சூமர் கம்பெனி நிறுவனத்தின் பணிப்பாளர் பொறியியலாளர் பி ஏ அமீனுல் இசத்தீன், அதன் உத்தியோகத்தர் ஜனாப் எம் ஒய் எம் யூசுப் இவர்களோடு நண்பர்களாக கடமையாற்றுகின்றார்கள். கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி சி மகேந்திரநாதன், அறிவு சுரங்கம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் இருஷாதே காதர், தயாரிப்பாளர் ஸ்மாயிலம் இல்லியாஸ், புள்ளிப்பதிவாளராக குரோபத்தானை முஸ்லிம் மத்திய கல்லூரியின் உபாதிபர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளர் அகமது எம் நசீர் ஆகியோர் இன்றைய போட்டியில் கலந்து கொள்வதற்காக மேடையின் வலதுபுறத்திலே காத்திருக்கிறார்கள். காத்தான்குடி மத்திய கல்லூரி அணியினர் இவர்களோடு போட்டியிடுவதற்காக மேடையின் இடதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள். ஓட்டுமாவடி தேசிய பாடசாலை அணியினர் இன்றைய போட்டியின் முதலாம் போட்டியாளரை அழைக்கின்றோம். முதலாம் போட்டியாளர் காத்தான்குடி மத்திய கல்லூரி அணித்தலைவர் ஏ ஏ எம் ஜுசாஃபி. ஜுசாஃபி, 1930 ஆரம்பிக்கப்பட்ட எமது காத்தான்குடி மத்திய கல்லூரியானது தற்போது 85 ஆசிரியர்களுடனும் 2250 மாணவர்களுடனும் இயங்கிக் கொண்டுள்ளது. இங்கு 2-13 வரையான வகுப்புகள் காணப்படுகின்றன. வருடந்தோறும் எமது பாடசாலையிலிருந்து 50 மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதியை பெறுகின்றனர். அத்துடன் கடந்த வருடம் பாடசாலைகளுக்கிடையான விளையாட்டுப் போட்டியின் போது எமது பாடசாலை மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே முதலிடத்தை பெற்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். நன்றி. எனது பாராட்டுக்கள். ஆரம்ப காலத்திலே சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கர் அவர்கள் இலங்கையிலே ஆரம்பித்த கிட்டத்தட்ட 50 மத்திய கல்லூரிகளுள் ஒன்றுதான் உங்களுடைய பாடசாலை. முஸ்லீம் பாடசாலைகள் அதில் 3 இடம் பெற்றன. அல்கம் வீதிய முஸ்லீம் பாலிகா கல்லூரி என்று இப்போது இருக்கின்ற பாடசாலை, எருக்கலம்பட்டி முஸ்லீம் மத்திய கல்லூரி, காத்தான்குடி முஸ்லீம் மத்திய கல்லூரி. ஆகவே முதல் முதலில் மத்திய கல்லூரி ஆகிய முஸ்லீம் பாடசாலைகள் 3 ஒன்றுதான் உங்களுடைய பாடசாலை. எப்படித்தானே? சரி, இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி இதுதான். இலங்கை அரசியல் வரலாறோடு தொடர்பான மிக அண்மைய கேள்வி. 1978 இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேசிய பட்டியல் அல்ல, தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் எத்தனை பேர்? அதாவது 1979 அரசியலமைப்பு சட்டத்துக்கு இணங்க தற்போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக அங்கம் வகிக்கின்றவர்களுள் தேசிய பட்டியல் இல்லாமல் பாராளுமன்ற தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படும் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 196 என்பது சரியானபடி. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மத்திய கல்லூரி அணி.
இனி அடுத்த விளையாடிக்கும் போட்டியாளர் ஓட்டமாவடி தேசிய பாடசாலை அணி தலைவர் ஏ எஸ் நவுசர். புத்தகத்தில் எழுதாதே, புத்தகத்தை எழுது. ஆம், வாசிப்பு ஒரு மனிதரை முழுமையாக்கும். வாசிக்க வாசிக்க எழுத்து பரிச்சயம் ஏற்படும். நீரளவை ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவை ஆகுமாம் நுண்ணறிவு. உங்களுக்கான கேள்விக்கு வருகின்றோம். இதுதான் உங்களுக்கான கேள்வி. இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு பாராளுமன்றத்தின் அமைச்சரவையிலே அரச மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சராக தற்போது அங்கம் வகிக்கும் அமைச்சர் அவர்களின் பெயர் என்ன? அரச மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சர் அவர்களின் பெயர். அதை அணியைச் சேர்ந்த வீரனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். காத்தான்குடி மத்திய கல்லூரி அணிக்கு சந்தர்ப்பம். வாசுதேவ நாணயக்கார். திருவாளர் வாசுதேவ நாணயக்கார் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மத்திய கல்லூரி அணி. இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் காத்தான்குடி மத்திய கல்லூரி அணியைச் சேர்ந்த ஏ எஸ் எம் சஃப்ரான். கணமறு புதுமைகள் மலர குணம் நிறை கல்வி தேடி. சரி, இப்போது நீங்கள் தெரிவு செய்திருக்கின்ற கேள்விக்கு வருவோம். ஐசிஆர்சி சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் 1863 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இதனை ஆரம்பித்தவருக்கு நோபல் பரிசும் கிடைத்திருக்கிறது. இது ஜெனீவாவில் ஸ்தாபிக்கப்பட்டது. கேள்வி என்னவென்றால், ஐசிஆர்சி செஞ்சிலுவை சங்கம் இஸ்லாமிய நாடுகளில் செம்பறை சங்கம், இதனை ஸ்தாபித்தவரின் பெயர் என்ன? ஹென்றி டுனால். ஹென்றி டுனால்ட் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மத்திய கல்லூரி ஆணி. இனி அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் ஓட்டமாவடி தேசிய பாடசாலை அணியைச் சேர்ந்த எம் ஏ நிஸ்ரீன். எம் ஏ நிஸ்ரீன், கல்வி பெற விரும்பினால் நாவை அடக்கு. இனி உங்களுக்கான கேள்விக்கு வருவோம். 1931 ஆண்டு டொனமூர் அரசியல் சீர்திருத்தத்தின் படி இலங்கைக்கு சர்வஜன வாக்குரிமை கிடைத்தது. அப்போது 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாக்களிக்கலாம். அவ்வாறு இருந்த அந்த விதிமுறை எத்தனையாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலின் போது 18 வயதாக குறைக்கப்பட்டது? வாக்களிக்கும் உரிமை 18 வயதாக குறைக்கப்பட்டது எத்தனையாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலின் போது? 1972. இல்லை, அதை அணியைச் சேர்ந்த வீரனும் ஒருவர். 1947. இல்லை, அப்போதும் 21 வயதுதான். எதிரணிக்கு சந்தர்ப்பம் காத்தான்குடி மத்திய கல்லூரி அணி. 1960 ஆண்டு என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் காத்தான்குடி மத்திய கல்லூரி அணியைச் சேர்ந்த ZAM சப்சாத். இந்த உலகத்திலே எமக்கு முக்கியமானது இந்த கல்விதான். இந்த கல்வியை நாங்கள் கற்பதன் மூலம் இந்த உலகத்தை நாம் வெல்லலாம். வயிற்றுக்கு சோறுடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாரினை உயர்த்திட வேண்டும் என்று வீரமொழி பாடினார் பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவில்லை என ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று வயிற்றுக்கும் அதே போன்று மூளைக்கும் சிந்தனையை கொடுத்தவர் பாரதியார். அவருடைய அந்த பாடலிலே இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாரினை உயர்த்திட வேண்டும், எல்லோரும் படிக்க வேண்டும், அப்படித்தானே? சரி, உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்விக்கு வருவோம். மேசை விளக்கேற்றி நாற்காலி மீதில் அமர்ந்தே நான் ஆசை தமிழ் படித்தேன். என்னருமை அம்மா அருகில் வந்தார். மீசை தமிழ் மன்னர் தம் பகையை வென்ற வரலாற்றை ஓசையோடு படித்தேன், ஓசையுடன் படித்தேன். அன்னை மகள் விற்றதை என்ன சொல்வேன்? இந்த இசை தமிழ் பாடலை இயற்றிய கவிஞர் யார்? சோமசுந்தர புலவர். இல்லை, அதை அணியைச் சேர்ந்த வீரனும் ஒருவர். பாரதிதாசன். பாரதிதாசன் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மத்திய கல்லூரி ஆணி. இனி ஓட்டமாவடி தேசிய பாடசாலை அணியின் அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். MLM ஃபசீல். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். அறிவை அறிவால் அறியும், அறிவே அறிவு என்பது போல இருக்கிறது. சரி, இப்போது நாம் உங்களுக்கான கேள்விக்கு வருவோம். உங்களுக்கு தெரியும், நேட்டோ நாடுகள் அதற்கு எதிராக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வோர்ஷோ ஒப்பந்த நாடுகள். இந்த இரண்டு அணிகளுக்கிடையில் நாங்கள் எந்த அணியோடு சேர்வதென்று சிக்கி தவித்தன சில நாடுகள், வளர்முக நாடுகள். இந்த அடிப்படையிலே வளர்முக நாடுகள் சில ஒன்று சேர்ந்து 1961 ஆண்டில் அணிசேரா இயக்கத்தை ஆரம்பித்தது. இந்த அணிசேரா இயக்கத்தில் தற்போது 120 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. கேள்வி என்னவென்றால், 1961 ஆண்டு அணிசேரா இயக்கத்தின் முதலாவது தலைவராக இருந்தவரின் பெயர் என்ன? ஜவஹர்லால் நேரு.
அதை அமைப்பதற்கு உதவியவர்களுள் அவரும் ஒருவர் தான். ஆனால் அவர் அல்ல தலைவர், அதை அணியைச் சேர்ந்தவரே எனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். காத்தான்குடி மத்திய கல்லூரி அடிக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. கமால் அப்துல் நாசர் இல்லை, 1976 ஸ்ரீமாவ பண்டார நாயக் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். இலங்கையில் அந்த மாநாடு நடைபெற்றது. முதலாவது தலைவர் மார்ஷல் டிட்டோ என்பதே சரியான படை இவருக்கும் புலிகள் இல்லை. இனி அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் காத்தான்குடி மத்திய கல்லூரியை சேர்ந்த MM மஸ்ஹர் ஃபைசி. ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்ட 1000 பேரை விட ஒரு கொள்கையில் ஈடுபாடு காட்டும் ஒருவன் மேல். உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது விளையாட்டோடு தொடர்பான வினா. 20 உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் முதல் சதம் அடித்த வீரரின் பெயர் என்ன? முதல் 100 ஓட்டங்களுக்கு மேல் ஓட்டம் பெற்ற வீரரின் பெயர் என்ன? சங்ககார. அதே அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர் கிறிஸ் கெயில். கிறிஸ் கெயில் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மத்திய கல்லூரி அணி. யோட்டமாவடி தேசிய பாடசாலையின் அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். அடுத்த போட்டியாளர் MNM ஃபர்ஹான். ஒழுக்கம் உயர்வு தரும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதனை நினைத்து விட்டால் அஞ்சி சாவார். அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவரிகளே. வஞ்சனைப்பேகள் என்பார், அந்த குளத்தில் என்பார், இந்த கிணற்றில் என்பார், துஞ்சுது முகட்டில் என்பார். மிக துயர்படுவார், எண்ணி பயப்படுவார். இந்த பாடலை இயற்றிய கவிஞர் யார்? பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி தேசிய பாடசாலை அணி. இனி அடுத்தபடி அளிக்க போட்டியாளர் காத்தான்குடி மத்திய கல்லூரி அணியின் இறுதி போட்டியாளர் ஃபாத்திமா ரக்ஷானா. எந்த ஒரு போட்டியினதும் வெற்றி 3 காரணிகளில் தங்கியுள்ளது. 1 சிறப்பான அணித்தெறிவு, 2 போட்டிக்காக அவர்கள் செய்யும் ஆயத்தம், 3 பயிற்றுவிப்பாளர்கள். நல்ல ஒரு அறிவுரை, அப்படித்தான் வந்திருக்கிறீர்கள் போல் தெரிகிறது. சரி, இப்போது உங்களுக்கான கேள்விக்கு வருவோம். MAR ஃபாத்திமா ரக்ஷானா, இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி, வில்லியம் கோபல்லாவ், அதன் பின்பு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி JR ஜெயவர்தன் அவர்கள். கேள்வி என்னவென்றால், இலங்கையில் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது? 1952. 1952 என்பது பிழை. அதை அணியைச் சேர்ந்தவரே ஒருவர் வந்து விடை கூறலாம். 1951. அப்போதெல்லாம் ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெறுவதில்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம் ஓட்டமாவடி தேசிய பாடசாலை. 1971. முதலாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றதும், அதே போல பொதுஜன அபிப்பிராய வாக்கெடுப்பு இடம்பெற்றதும் 1982 என்பதே சரியான விடை. இவருக்கும் புலிகள் இல்லை. இன்றைய முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் ஓட்டமாவடி தேசிய பாடசாலை அணியின் இறுதி போட்டியாளர் UHM நஸ்மில். தவறு செய்வது இயல்பு, திருந்துவது உயர்வு. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி தான், உங்களுக்கும் கிரிக்கெட்டோடு தொடர்பான வினாதான் கிடைத்திருக்கிறது. இலங்கைக்கு டெஸ்ட் அந்தஸ்து கிடைத்தது 1982. அப்போது இலங்கை கிரிக்கெட் சபையின் தலைவராக இருந்தவர் அமைச்சர் காமினி திசாநாயக்க அவர்கள். கேள்வி என்னவென்றால், இலங்கைக்கு கிரிக்கெட் டெஸ்ட் அந்தஸ்து கிடைத்து முதலில் சதம் அடித்த வீரரின் பெயர் என்ன? துலீப் மெண்டிஸ். துலீப் மெண்டிஸ் என்பது பிழை. அதை அணியைச் சேர்ந்த வீரரின் ஒருவர் வந்து விடை கூறலாம். வெத்தமுனி. சிதத் வெத்தமுனி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி தேசிய பாடசாலை அணி. பார்வையாளர்களுக்கான கேள்வி, இந்த பிரதேசத்துக்கு பெருமையை தேடித்தந்த ஒரு கேள்வியை கேட்டுவிட்டால் பொருத்தமாக இருக்கும். யார் முண்டி அடித்துக்கொண்டு முதல் வருகிறீர்கள் என்று பார்ப்போம். கடைசியாக நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையிலே இலங்கையில் உள்ள கல்வி வலயங்களுக்குள்ளே முதலாமிடத்தை பெற்ற கல்வி வலயம் எது? பார்வையாளரும் கேட்கப்பட்ட கேள்விக்கு விடை கூறுவதற்காக இங்கே ஒரு பார்வையாளர் வருகின்றார். உங்களுடைய பெயர், எங்கே தொழில் பார்க்கிறீர்கள், என்ன தொழில் செய்கிறீர்கள் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு விடையையும் சொல்லுங்கள். மிஸ்ஸஸ் SHM பசீர், காத்தான்குடி சென்ட்ரல் காலேஜ் ஆசிரியரா, மட்டக்களப்பு மத்தி. ஆம், ஏறாவூரிலே காரியாலயத்தை கொண்டு இயங்கும் மட்டக்களப்பு மத்தி கல்வி வலயம். இன்றைய இந்த பார்வையாளர் கேள்விக்கு சரியான விடை கூறியிருக்கும் இந்த ஆசிரியைக்கு பரிசை வழங்குவதற்காக அறிவு சுரங்கம் நிகழ்ச்சி ஒளிப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் செங்கலடி மத்திய கல்லூரி
சப்தம் மண்டபம். இந்த பாடசாலையை பார்க்கின்ற போது இருக்கின்ற மண்டபங்களுக்கெல்லாம் ராகங்களினுடைய பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ராகங்களுடைய பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. அதிலும் குறிப்பாக இந்த மண்டபத்துக்கு சப்தம் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள், பொருத்தமான பெயர். ஆகவே இந்த செங்கரடி மத்திய கல்லூரி அதிபர் திருவாளர் கே ஸ்ரீதரன் அவர்கள் இந்த பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். முதலாம் சுற்றின் முடிவை அறிய தருகின்றோம். முதலாம் சுற்றிலே ஓட்டமாவடி தேசிய பாடசாலை 15 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் காத்தான்குடி மத்திய கல்லூரி அணி 35 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. 20 மேலதிக புள்ளிகளோடு திகழும் இந்த வழியிலே இரண்டாம் சுற்றி முதலாம் போட்டியாளரை அழைக்கின்றோம். ஓட்டமாவடி தேசிய பாடசாலை அணி தலைவர் ஏ எஸ் நவுசர், உங்களுடைய உடல் வெப்பநிலை 37 பாகை செல்சியஸ், அதாவது 36.9 மட்டம் தட்டினால் 37 பாகை செல்சியஸ் அல்லது 98.4 பாகை ஃபாரன்ஹைட். கேள்வி என்னவென்றால், மறை 40 பாகை செல்சியஸுக்கு சமமான ஃபாரன்ஹைட் வெப்பநிலை எத்தனை? மறை 40 பாகை செல்சியஸுக்கு சமமான ஃபாரன்ஹைட் வெப்பநிலை யாது? 32 பாகை ஃபாரன்ஹைட். இல்லை, அதே அணியைச் சேர்ந்தவர் எனும் ஒருவர், மறை 40 பாகை செல்சியஸுக்கு சமமான ஃபாரன்ஹைட் வெப்பநிலை யாது? காத்தான்குடி மத்திய கல்லூரி அணிக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. மறை 40 பாகை ஃபாரன்ஹைட். சீன்கள் 5 சமன், எஃப் சைய 32:9 என்ற வாய்ப்பாட்டில் போட்டாலும் காணலாம் அல்லது மனதிலும் வைத்துக் கொள்ளலாம். மறை 40 பாகை செல்சியஸுக்கு சமமான ஃபாரன்ஹைட், மறை 40 பாகை ஃபாரன்ஹைட். சரியானபடி 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மத்திய கல்லூரி அணி. இனி காத்தான்குடி மத்திய கல்லூரி அணியின் அடித்தலைவரை அழைக்கின்றோம். ஏஏஎம் ஜுசாஃபி, 500 கிராம் நீர், நீரினுடைய தன்வெப்ப கொள்ளளவு உங்களுக்கு தெரியும், 4200 ஜூல் பர் கிலோகிராம் பாகை சி. 500 கிராம் நீரை 4 பாகை சீயினால் உயர்த்துவதற்கு, 4 பாகை சீயினால் அதன் வெப்பநிலையை உயர்த்துவதற்கு, 30 என்றால் 34 மாற்றுவதற்கு தேவையான வெப்ப சக்தி எத்தனை ஜூல்? 500 கிராம் நீரினுடைய வெப்பநிலையை 4 பாகை சீயினால் உயர்த்துவதற்கு தேவையான வெப்பக்கணியம் யாது? பாத்திரம் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வெப்பம் புறக்கணிக்க வேண்டும் நீர். 8400 ஜூல். ஆம், 8400 ஜூல் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மத்திய கல்லூரி ஆணி. ஓட்ட மாவட்ட தேசிய பாடசாலையின் அடுத்த போட்டியாளர் எம் ஏ நிஸ்ரின், மியன்மார் நாட்டின் எதிர்கட்சி தலைவிக்கு அமெரிக்கா உயர் விருது வழங்கி இருக்கிறது. வீட்டுக்காவலிலும் இருந்தவர், அவருடைய பெயர் என்ன? மியன்மார் எதிர்கட்சி தலைவி ஆங் சாங் சூகி. ஆங் சாங் சுகி என்பது சரியானபடி. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்ட மாவட்ட தேசிய பாடசாலை அணி. காத்தான்குடி மத்திய கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளர் ஏ எஸ் எம் சப்ரான், உங்களுக்கான கேள்வி இதுதான். தொகை மதிப்பு புள்ளி விபர திணைக்களம் 2011 இருந்து நடத்திய குடிசன மதிப்பீட்டு அறிக்கையின் படி இலங்கையின் சனத்தொகை 2,27,7,597. 2,27,7,597. இதில் சனத்தொகை கூடிய மாவட்டம் கொழும்பு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் 1 சதுர கிலோமீட்டருக்கு 3,438 மக்கள் வசிக்கிறார்கள். கேள்வி என்னவென்றால், அந்த கணக்கெடுப்பின் படி இலங்கையில் சனத்தொகை மிக மிக குறைந்த நிர்வாக மாவட்டம் எது? முல்லைத்தீவு. 1 சதுர கிலோமீட்டரில் 38 முல்லைத்தீவு என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மத்திய கல்லூரி அணி. இனி அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் ஓட்டமாவடி தேசிய பாடசாலையைச் சேர்ந்த எம் எல் எம் ஃபசில், உங்களுக்கான கேள்வி இதுதான். விண்வெளியில் அதிக நாட்கள் இருந்தவர், அதிக முறை நடந்தவர் என்ற சாதனைகளை படைத்திருக்கும் அவர் தற்போது சர்வதேச விண்வெளி மையத்தின் தலைவராகவும் இருக்கின்றார். அந்த பெண்மணியின் பெயர் என்ன? சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸ் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி தேசிய பாடசாலை அணி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர்களை அழைக்கின்றோம்.
காத்தான்குடி மத்திய கல்லூரி அணியைச் சேர்ந்த ZAM சப்சார். உங்களுக்கான கேள்வி இதுதான். முதன் முதலில் நாடுகான் பயணத்தில் ஈடுபட்ட நாடு எது? முதன் முதலில் நாடுகான் பயணத்தில் ஈடுபட்ட நாடு அமெரிக்கா? இல்லை. அதை அணியைச் சேர்ந்தவரே ஒருவர் வந்து விடை கூறலாம். ஸ்பெயின் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மத்திய கல்லூரி ஆணி. இனி ஓட்டமாவடி தேசிய பாடசாலை அணியின் அடுத்த போட்டியாளரை அடைக்கின்றோம். MNM ஃபர்ஹான், உங்களுக்கான கேள்வி இதுதான். யுரேனியத்தை விட பொலோனியம் 100 மடங்கு கதிர்வீச்சுடையது. இதன் கதிர்வீச்சு உடலில் ஊடுருவ, அதாவது அந்த கதிர்வீச்சு உடலில் ஊடுருவதற்கு துணி தோல் என்பன தடையாக இருக்கும். அதன் ஊடாக செல்லாது இந்த பொலோனியம் கதிர்வீச்சு. சில வேளை காயங்கள் அல்லது உட்கொள்ளும் உணவுகள், அருந்தும் பானங்கள் ஊடாக இந்த பொலோனியம் உடலினுள் சென்றால் 1 கிராமில் 10 லட்சத்தில் 1 பங்கு, பொலோனியத்தின் 1 கிராம், அதை 10 லட்சமாக பிரித்து 1 பங்கு உங்கள் உடலினுள் சென்றால், யாராவது மனிதருடைய உடலுக்குள் சென்றால் அதுவே போதும், உயிரை கொன்றுவிடும். இதனை மேரி கியூரியும் பியரே கியூரி அவருடைய கணவரும் 1898 கண்டுபிடித்தனர். பொலோனியத்தின் அரை வாழ்வு காலம் அல்லது அரை ஆயுள் காலம் 138 நாட்கள். அதன் அணு எண் 84. பொலோனியத்தை கண்டுபிடித்த விஞ்ஞான தம்பதிகளின் தாய் நாடு எது? மேரி கியூரி பியரே கியூரி ஆகியோரின் தாய் நாடு அமெரிக்கா என்பது பிழை. அதே அணியைச் சேர்ந்த வீரரும் ஒருவர் வந்து விடை கூறலாம். இங்கிலாந்து? இல்லை. காத்தான்குடி மத்திய கல்லூரி அணிக்கு சந்தர்ப்பம். போலந்து. பொலோனியம் என்ற பெயர் வைக்கப்பட்டதற்கு காரணம் அந்த விஞ்ஞானிகள் பிறந்த நாடு போலந்து என்றபடியினால் போலந்து என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மத்திய கல்லூரி ஆணி. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் காத்தான்குடி மத்திய கல்லூரி அணியைச் சேர்ந்த MM மஸ்கர் ஃபைசி. மஸ்கர் ஃபைசி, இந்தியாவில் லோக்பால் மசோதாவை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்காக தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகின்ற ஒருவர், ஊழல்களுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்கின்ற ஒருவர் இருந்தார், இப்போதும் போராட்டங்களை நடத்தி வருகின்றார். அவருடைய பெயர் என்ன இந்தியாவிலே? அண்ணா ஹசாரே. அண்ணா ஹசாரே என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மத்திய கல்லூரி ஆணி. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் ஓட்டமாவடி தேசிய பாடசாலையின் இறுதி போட்டியாளர் UHM நஸ்மில். உங்களுக்கான கேள்வி இதுதான். புளோரன்ஸ் டேவிட் சிலை, மோசஸ் சிலை ஆகிய ஓவியங்களை வரைந்த ஓவியரின் பெயர் என்ன? புளோரன்ஸ் டேவிட் சிலை, மோசஸ் சிலை ஆகிய ஓவியங்களை வரைந்த ஓவியரின் பெயர்? பிகாசோ. பிகாசோ என்பது பிழை. அதை அணியைச் சேர்ந்த வேறு என்ன ஒருவர்? மைக்கேலாஞ்சலோ. மைக்கேலாஞ்சலோ என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி தேசிய பாடசாலை ஆணி. இனி காத்தான்குடி மத்திய கல்லூரி அணியின் இறுதிப் போட்டியாளர், இன்றைய போட்டியின் இறுதிப் போட்டியின் இறுதிப் போட்டியாளர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 76 பாடசாலைகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 2 அணிகள் இந்த இறுதிப் போட்டியிலே கலந்து கொள்கின்றன. அந்த இறுதிப் போட்டியின் இறுதிப் போட்டியாளர் காத்தான்குடி மத்திய கல்லூரியைச் சேர்ந்த MAR ஃபாத்திமா ரக்ஷானா. 1609 வானியல் தொலைக்காட்சியை கண்டுபிடித்ததன் மூலம் வியாழனில் உள்ள முக்கியமான 4 உபகோள்களையும் கண்டுபிடித்தார். வானவியல் அறிவியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுகின்றார். அவர் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தாலும் கடைசியாக அவர் இறக்கும் போது கண் பார்வை அற்றவராகவே இறந்தார். அப்போது சொன்னார், மனிதன் எத்தனை தூரம் எதனை கண்டுபிடித்தாலும் இறைவன்தான் அந்த மனிதனுக்கு சக்தியை கொடுக்கின்றவன். நான் வானத்தில் இருக்கின்ற பொருட்களை கண்டுபிடிப்பதற்காக, அறிந்து கொள்வதற்காக தொலைக்காட்சியை கண்டுபிடித்தேன். என் அருகே இருப்பவர்களை காண முடியாதவாறு இறைவன் என்னுடைய பார்வையை எடுத்து விட்டான் என்று சொன்னார். அந்த விஞ்ஞானி யார்? கலிலியோ கலிலி. கலிலியோ கலிலி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மத்திய கல்லூரி ஆணி. தமது அணிக்காக அதிகூடிய புள்ளிகள் என்ற ரீதியில் நாங்கள் 25 புள்ளிகளுக்கு மேல் புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கின்ற மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு பரிசு அனுசநாடுகள் வழங்குவது வழக்கம். அந்த அடிப்படையிலே காத்தான்குடி மத்திய கல்லூரியின் அணித்தலைவர் AAM ஜுசாஃபி
தமது அணிக்காக 30 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். காத்தான்குடி மத்திய கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளர் ஏ.எஸ். சஃப்ரான் தமது அணிக்காக 25 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த இரண்டு போட்டியாளர்களுக்கும் ஊக்குவிப்பு பரிசை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். அனுசன்னார்களுள் ஒருவராக திகழும் பிகாஸ் பெட்டி கேம்பஸின் சென்டர் கோஆர்டினேட்டர் ஜனாப் ஏ.எல். சஃபீல் நலீமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பரிசுகளை அந்த மாணவர்களுக்கு வழங்கி கௌரவிப்பதற்காக. இரு சுற்றுக்களாக நடைபெற்று முடிவடைந்திருக்கும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் இறுதிப் போட்டியின் முடிவு. இன்றைய போட்டியில் கலந்து கொண்ட ஓட்டமாவடி தேசிய பாடசாலை அணி 40 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது. இவர்களோடு போட்டியிட்டு காத்தான்குடி மத்திய கல்லூரி அணி 90 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது. 50 மேலதிக புள்ளிகளால் காத்தான்குடி மத்திய கல்லூரி அணி வெற்றி ஈட்டிக் கொண்டது. 76 பாடசாலைகள் கலந்து கொண்ட மட்டக்களப்பு மாவட்டத்தின் அறிவுச்சுரங்க போட்டிகளே 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்ட பாடசாலை செங்கலடி மத்திய கல்லூரி அணி. 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்ட பாடசாலை ஓட்டமாவடி தேசிய பாடசாலை. 1ஆம் இடத்தை பெற்றுக் கொண்ட பாடசாலை காத்தான்குடி மத்திய கல்லூரி அணி. காத்தான்குடி மத்திய கல்லூரி அணி மட்டக்களப்பு மாவட்டத்தின் சாம்பியன் அணியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. விளை நிலத்தில் அமுதுந்த வெண்புறா கூட்டம் விடைபெறும் நேரம். கைகோர்த்து தோள்களுக்கு துணை சேர்த்த மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்து மலர்கள் சூடி விடைபெறுகின்றோம். வாழ்த்துக்கள் நேயர்களே. நேயர்கள் இதுவரை அறிவு சுரங்கம் பொது அறிவு போட்டி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நடத்தியவர் ஏ.ஆர். ஜிஃப்ரி. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்மாயில் எம். இல்யாஸ். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு இர்ஷாத் ஏ. காதர்.